நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாண்கண்ணையை அடுத்துள்ள பிரதாப ராமபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் பத்மாவதி தம்பதியரின் மகன் சபரி கிருஷ்ணன். 26 வயதான இவர் வேளாண்கண்ணி மின்வாரி அலுவலகத்தில் கேங்மேனாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயா மோகன் தம்பதியரின் மகள் ரேவதியும் சபரி கிருஷ்ணனும் கடந்த 10 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 தேதியன்று திருமண நாள் குறித்து அழைப்பிதழ் கொடுக்கும் பணியில் இரு வீட்டாரும் ஈடுபட்டு வந்துள்ளனர். பத்து ஆண்டுகள் காதலித்த இருவரும் ஒன்று சேர 15 நாட்களே இருந்த நிலையில் வேளாண் கண்ணியில் மின் கம்பிகளில் உரசும் மரக்கிளைகளை அகற்றும் போது சபரி கிருஷ்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அதீத மன உளைச்சலுக்கு ஆளான ரேவதி காதலனின் மரணத்தை தாங்க முடியாமல் மன உளைச்சலில் இருந்துள்ளார். பின்னர் காதல் கணவரின் இழப்பை நினைத்து வாடிய அவர் மகனை இழந்து வாடும் தனது கணவரின் வயதான தாய் தந்தையின் நிலைமையை நினைத்து கவலையுற்று அவர்களோடு வாழ முடிவெடுத்துள்ளார். இதனால் தனது வீட்டில் இருந்து வந்த ரேவதி காதல் கணவரின் நினைவாக அவரது வீட்டில் தங்கி தனது வயதான மாமியார் மாமனாருக்கு பணிவிடைகள் செய்து வாழ்ந்து வருகிறார். மருமகள் தங்கள் வீட்டில் வாழ்வதால் மகனின் நினைவாக தாங்கள் தங்கள் மருமகளை பார்த்து வருவதாக கண்ணீர் மல்க கூறுகிறார் தாய் பத்மாவதி. வேளாண்கண்ணி பேராலயத்தில் காவலாளியாக வேலை பார்த்து சிரமப்பட்டு வரும் சபரி கிருஷ்ணனின் தந்தை கோவிந்தராஜ் கூலி வேலைக்கு செல்லும் அவருடைய சகோதரர் என ஒட்டுமொத்த குடும்பமும் அரசு வேலையில் இருந்த சபரி கிருஷ்ணனின் வருவாயை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்துள்ளனர். ரேவதி மெடிக்கல் ஒன்றில் வேலை பார்த்து அந்த குடும்பத்திற்கு உதவியாக இருந்து வருகிறார். வாழ வேண்டிய வயதில் இளம் பெண் ஒருவர் தன் தம்பி மீது கொண்ட காதலால் தனது வீட்டில் தங்கி தனது குடும்பத்திற்காக உழைத்து அவளது வாழ்க்கையை வாழாமல் துறவி போல இருக்கிறாரே என்ற சிறு வருத்தமோ அனுதாபமோ இல்லாத சபரி கிருஷ்ணனின் அண்ணனோ தனது தம்பி இறந்த பின்னர் வழங்குவதாக கூறிய 3 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வாரிசு வேலையும் தங்கள் குடும்பத்திற்கு இதுவரை கிடைக்கவில்லை என்கிறார். இபி ஆபீஸ்ல 3 லட்சம் பணமோ வேறு குடும்பத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வேலையும் தரேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த உதவியும் செய்யலை ஐயா. எங்கள் குடும்பம் அந்த பையன்தான் எல்லாமே. எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டது எல்லா வரவு செலவும் அந்த பையன்தான். பையன் போனது விருப்பாடு எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ரொம்ப வறுமையில் வாடுறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு பார்த்து அரசாங்கம் பார்த்து உதவி செய்யணும். இறந்தவுடன் பிறப்பை மறந்து பணத்தை மட்டுமே நேசிக்கும் மனிதர்கள் மத்தியில் உடல் கடந்து உள்ளத்தில் கலந்த தனது காதலனுக்காக அந்த உணர்வோடு வாழ கற்றுக்கொண்ட ரேவதியை அவரது உறவினர்கள் வியப்போடு பார்க்கிறார்கள். பாலிவர் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் மூர்த்தி.